ஹாய் ஹலோ வெல்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நேற்று பிக் பாஸில் நடந்த அஞ்சீன்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கிட்டு நம்ம சாம் கிட்ட வந்து கேப்டன்ஷிப்பை கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க வெஷல் வாஷிங் டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லா டீமும் நல்லா பண்ணாங்க பட் இவங்க ஸ்பெஷலாக நல்லா பண்ணாங்க ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதை கேட்டவொன்னே நம்ம ஆரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அது எப்படி நீங்கள் அவங்க மட்டும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஃபார் சொன்னது தப்பு தான்

நிஷா வந்து ரியோ பேசிட்டு இருக்காங்க நம்ம நிஷா கிட்ட வந்து ரியோ சொல்றாரு இனிமேத்து வந்து நீ எல்லாரோடய நல்லா பழகு டெடிக்கேஷனா இரு அப்படினு சொல்லி சொல்றாரு ஓகே அப்படினு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க எல்லார கூடயும் என் கூட பழகற மாதிரி எல்லார கூடயும் பழகு அப்படினு சொல்லி சொல்றாரு ஏன் இவன் வந்து சொல்றான் அப்படினு சொல்லிட்டு நிஷா கேக்குறாங்க இல்ல சுஜி கிட்ட நான் பேசنا அப்ப அவங்க சொன்னாங்க நீ தனியா முடிவெடுக்கணும் நீ தனியா விளையாடணும் இந்த விளையாட்டை அதாவது வெளிய இருந்து பாக்கும்போது எப்படி தெரியதா நான் தான் உன்னை ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கான் அதாவது நீ இது பண்ண இது பண்ணாதன்னு நான் சொல்லி தர மாதிரி இருக்கான் நான் சுஜி கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம நிஷா சொல்றாங்க சுஜி சொல்றதெல்லாம் என்னால கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அர்ச்சனா சொல்றாங்க நல்லா பேசி சப்பாத்தியில சண்டை வருது போடா ராஜா போடா அப்படின்னு சொல்லிட்டு ரியோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சுச்சி அர்ச்சனா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் நீங்க லேட்டா வர்றவங்க எல்லாரையும் பாக்குறீங்க யார் யார் லேட்டா வராங்க வர்றாங்கன்னு பாக்குறீங்களா அதே மாதிரி யார் யார் எவ்வளவு சாப்பிடறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்றாங்க உடனே நம்ம அர்ச்சனா சொல்றாங்க இல்ல இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது யார் யார் எவ்வளவு சாப்பிடறாங்கன்னு கூடவா பாப்பாங்க சாப்பாடு விஷயத்துல கடவுளே என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியாது சத்தியமே செய்ய முடியாது யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் நினச்சிக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இதனால ஏதாவது குற்றச்சாட்டு வருதுன்னா வரட்டும் ஆனால் யார் யார் எவ்வளோ சாப்பிட்றாங்க எவ்வளோ வைக்கணும் நான் சொல்ல முடியாது நம்ம அர்ச்சனா கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவானி கேபிரியோ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சிவானி சொல்றாங்க சுஜி வந்து என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கேபி சொல்றாங்க உனக்கு அப்படி தோணுதுன்னா அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க கண்டிப்பா அந்த இஷ்யூ கொண்டு வரும்போது நீ ரியாக்ட்

பிரஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க வெளியே வந்து பாலாஜி சிவானி சாம் ரமேஷ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதாவது எதை பத்தி பேசுறாங்க இந்த இஷ்யூ பத்தி தான் அந்த தருதலன்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜி சனம பார்த்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அது நம்ம சனமுக்கும் தெரியும் போல இருக்கு அதான் பிரஷ் பண்ணிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பாலாஜி வந்து சனம் மேல செம்ம கோவமா இருக்கார் போல இருக்கு இவங்க எல்லாம் வந்து சரி விடு கூலாயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியை கூல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாலாஜி கூல் ஆக மாட்டேங்கிறாரு உடனே ரமேஷ் சொல்றாரு நீ அவனை விட்டுரு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அவன் அவனா வருவான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இப்ப நம்ம பாலாஜிக்கு சமக்கவும் போல நம்ம சனம் எதிரில் நிக்கிற மாதிரி நினைச்சுட்டு பஞ்ச் கொடுத்துட்டே இருக்கிறாரு அதை பார்க்கும் என்னடா யாரும் இல்லாத கடையில யாருக்குடா தீயாத்துற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கோவம் வந்தா நேர்ல பேசிடணும் அதை பார்க்கும் போது ஆனா இருந்துச்சு சரி இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா கத்துக்கணும் போல இருக்கு யார் மேல கோவம் இருந்தா நீங்களும் அவங்கள நினைச்சிட்டு பஞ்ச் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்சின் அவ்வளவுதான் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நன்சி பிடிச்சிருந்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க باي باي